படத்தை பார்த்தா வெள்ளை வரப்போ அருவா கம்போட தான் வெள்ளை வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஆமாம், சோழர்கள் வந்து பரம்பரை பார்த்தீங்கன்னா சோழ பரம்பரை, நாலாம் சோழ பரம்பரை தான். டீசர் வந்து பாகுபலியை காட்டிலும் பிரம்மாண்டமாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. மணிரத்ன சார் படம்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆனால் மணிரத்ன சார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டயலாக்லாம் ரொம்ப மெயில்டாக இருக்கும், இதில் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போது. அதனால் வந்து படம் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்த எம்ஜிஆர் படம், சிவாஜி படத்தில் பார்ப்போம்ல வரலாற்று படம், அது மாதிரி இருக்குது டீசரு. ஆனால் பாகுபலியை மிஞ்சும் நினைக்கிறது. ஏன்னா நடிச்சிக்க ஹீரோஸும் சாதாரண ஆளுங்க கிடையாது. நடிப்புக்கு இலக்கணமாக இருக்க சிவகுமாரோட பையன் விக்ரம் சொல்ல வேண்டியில்ல, கமல்ஹாசன் கடத்தப்பட விக்ரம் தான் சொல்லிகிட்ருக்கோம் அவர். அடுத்தவரை இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, ஒரு அழகான க்யூட்டான பாய். அவருக்கு இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படம் பரிசு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மணிரத்ன சாருக்கு இந்த படத்தில் நடந்த விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி அவங்களுக்குலாம் என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். மிக பிரம்மாண்டமாக வரும். அடுத்தாப்புல தமிழ் படத்தில் விக்ரம் படத்துக்கு அடுத்தாப்புல இந்த பேச்சு, இந்த படத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். உலக லெவலில் போய் இந்த படம் வெற்றி பெற மனமாற வாழ்த்துக்கிறேன். பொன்னியின் செல்வன் டீசன் பார்த்தேன், ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டம் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது. ஸோ ரொம்ப நாளாக வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வர மாட்டேது, ராஜா படங்களில் வரவே மாட்டேதுன்னு பெரிய ஏக்கம் இருந்துச்சு எனக்குலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலின்னு சொல்லி தெலுங்கில் பெரிய படம் எடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஒரு இண்டஸ்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துருக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் வராதான்னு ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தப்போ தான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்தது. ஸோ எடுக்கும்போதே ரொம்ப ஆர்வமானுச்சு. இப்போ டீசர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறப்போ. எனக்கு டீசரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சி, குறிப்பாக சொல்லணும்னா விக்ரம் சார் அவர் பேசுகிற டயலாக்லாம் ரொம்பவே மாசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் சார் வந்து பண்ணுறாரு, அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், என்ன மாதிரி கொடுக்க போகிறான்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃபயராக கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டில் வந்து போகலாமா இப்படி டீசர் செம்ம சூப்பராக வந்திருக்கு. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த விஷயத்தை பீட் பண்ணுற அளவுக்கு தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் நிறைய பெரிய படங்கள் அப்போலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி கேஜிஎஃப் படம், விக்ரம் படம் இதெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்து இப்போ விக்ரம் படம் பெரிய சாதனை படைச்சு அது 1000 கோடினாங்களே, எனக்கு அது எல்லாத்தையும் காலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். மணி சாரோட மேக்கிங் இருக்குல்ல, அது எல்லாமே தூக்கி சாப்பிடும். படமும் குவாலிட்டியாக இருக்கும், ஸ்டோரி வைஸும் பெட்டர் ஸ்டோரி. ஏன்னா கல்கி சாரோட இப்போ வரைக்குமே பேசப்படுற ஒரு நாவல் இல்லையா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் ட்ரை பண்ணி அது ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் இவர் பண்ணி இது வேறு லெவலில் வந்திருக்கு. ஷுவராக அந்த விஷயங்கள் எல்லாமே பிரேக் ஆகிட்டு மொத்தமாக காணாமல் போயிடும் பாகுபலி முடக்கொண்டு. வேறு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் அளவில் பெஸ்ட் மூவி வந்திருந்தாலும் மணி சார் அந்த விஷயங்களை பிரேக் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அவரோட ட்ரீம் மூவின்னு சொல்லியிருக்காரு. அவர் நார்மல் மூவிக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவார் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு ட்ரீம் படம்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அவர் நிறையவே கஷ்டப்பட்டுருப்பார்ல, கண்டிப்பாக பக்காவும் வந்திருக்கோம் நம்ம. ஆமாம், கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஏன்னா ராஜராஜ சோழனுடைய கதையாச்சு நம்ம எல்லாம். என்னது அவ்வளோ பெரிய கோயில், அவ்வளோ பெரிய புகழ் இந்த உலக அதிசயத்துக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். அது வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான நம்ம இந்தியா ஃபுல்லாகவே பார்ப்பாங்களே இந்த படம். கண்டிப்பாக மணிரத்னம் படம்னா ஐஸ்வர்யா இருக்காங்கன்னா கண்டிப்பாக நார்த் இந்தியாஸ்லாம் போயிடும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம ஊர் ராஜாவுடைய கதை வந்து இந்தியா ஃபுல்லாக அதுதான் சொல்கிறேன், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னது நம்ம ஊர் ராஜா கதையை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது வந்து இன்னும் அடுத்தடுத்த பார்த்து வரும்போது நம்மளுடைய ராஜாவை இன்னும் எல்லாருமே உலகறிய பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விக்ரமுக்காக, விக்ரம் த்ரிஷா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நடிச்சிருக்காங்க, பரவாயில்ல. அவங்களையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு தேட்டரில். இந்த தடவை அது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருக்கும் எல்லோரும். ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. மறுபடியும் வந்து நம்ம அந்த ராஜராஜன் காலத்தில் நம்மளும் வாழ்ந்த ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த டீசரை பார்த்தாலே. படத்தை பார்த்தா வெளில வரப்போ அருவா கம்போட தான் வெளில வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. ஆமாம், சோழர்கள் வந்து பரம்பரை பார்த்திங்கன்னா சோழ பரம்பரை, நானும் சோழ பரம்பரை தான் யதார்த்தமாக அமைஞ்சதை சொல்கிறேன். சோழர்கள் தான் உலகிலேயே வந்து பயங்கர பிரம்மபுத்திரா வரைக்கும் போய் ஆண்டவங்க. கடல் கடந்து போய் அந்த காலத்தில் கப்பல் கிடையாது, வானூர்தி கிடையாது, அது ஃப்ளைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க இருக்க தோணியிலே போய் இத்தனை ஊரை பிடிச்சிக்காங்கிறப்போ பெரிய பிரம்மாண்டம் தான். அதை படமாக கொண்டு வரப்போ இன்னும் ஆர்வம் தூண்டுது இந்த படத்தை பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்தால் 2-3 டைம் கண்டிப்பாக பார்ப்பேன் நான். இந்த காலத்தில் வசதி இருந்தால் எது வேணால் செய்யலாங்க, பணம் இருந்தால் எது வேணால் செய்யலாம். லைக்காலாம் செம்ம சாதனால கிடையாது. வேறு விஜயை வச்சு எடுக்கிறாங்க, ரஜினியை வச்சு எடுக்கிறாங்க, அப்புறம் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு பணம் கொட்டினா பணம் கொட்டினா எல்லாம் வந்துருங்க. இப்போ அதுவும் அட்வான்ஸாக எல்லா டெக்னாலஜிஸாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து கூட்டு வராங்க. அதெல்லாம் முதல்ல கமல்ஹாசன் தான் 20 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வந்தார். அவர் மாமேதை அவர் கொண்டு வந்தார். இப்போ எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து ஐக்கான் மாதிரி, சிவாஜி எப்படி தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு ஐக்கானோ அது மாதிரி கமல்ஹாசன் ஒரு ஐக்கான்.
இந்த காலம் இல்லை, இன்னும் 100 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷத்துக்கு கமலாசை பற்றி பேசாத உலகமே சினிமா உலகமே இருக்காது கண்டிப்பாக. அது மாதிரி இளையராஜா சாரையும் இளையராஜா சாரை போட்டுக்கணுக்கு கண்டிப்பாக. ரீதிக்காரிகளும் அவரை பண்ணுறது உலகத்தில் ஆளே கிடையாது, அவரை விட்டுட்டாங்க பரவாயில்ல, இருந்தாலும் ஏன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள ஃபீல்டுக்கு அவர் இந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர் நிறையா பழைய வரலாற்று படங்கள்லாம் பார்த்துருப்பார், அதை பார்த்து காப்பி பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அதனால் பிரம்மாண்டமாக அமைய கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது நிறையா. ஆமாம், அது கொஞ்சம் தான் பார்த்த டீசர் இருந்த ஒரு 2 நிமிஷம் தான் போட்டிருக்கீங்க, படத்தை ஃபுல்லாக பார்த்தா தான் அதை பற்றி ஒப்பீனியன் சொல்ல முடியும். ஆனால் இருந்தாலும் பாகுபலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்பக்கூடிய விஷயங்கள் நம்பக்கூடாத விஷயங்கள் இருக்குது, அதில் நம்பக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதில். அது பிரம்மாண்டம்னா அது மாற்றுக்கிறது கிடையாது. அவர் வந்து பெரிய டைரக்டர், அவர் பிரம்மாண்டம்னா சங்கர், அவர் எல்லாருமே ஒரு மௌலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க. அந்த வகையில் பார்த்தா இவர் சீனியர் மோஸ்ட்டு மன்னேதன சார், ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு விஷயமும் அணுவணுவாக செதுக்கியிருப்பார் அவர், ஒவ்வொரு சீன் பை சீனை வந்து செதுக்கி ஸ்க்ரீனிங் பண்ணி அதை கண்டினியூட்டியோடு பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அதனால் குறைவாகவே இருக்காது, டீசரே பதில் சொல்லுது கண்டிப்பாக. இது பெரிய ஹிட் ஆகும், இந்தியா மட்டும் இல்லை உலக லெவலில் பேசப்படும் நினைக்கிறேன். டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஒரு பீரியாடிக் படத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட் எலிமெண்ட் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. இது வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம தமிழ் கல்ச்சர் சேர்ந்த கண்டென்ட் கொண்டு வரணும் படத்துக்கு சினிமாவுக்கு, ரொம்ப ஈஸியாக அவைலபிள் ஆகிடும், புது ஜென்ரேஷன் பார்க்கலாம். ஸோ யா, டெஃபினட்டாக இது வந்து எதிர்பார்க்குறோம் சீக்கிரம். நான் வந்து விக்ரம் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன், மல்டி காஸ்டிங் படம் இருந்தாவே ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் எதிர் பொதுவாக. ஜெயம் ரவியும் சார் ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு, ஸோ டெஃபினட்டாக ரெண்டு பேரையும் பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சோழருங்க வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் அதிகமாக நம்மக்கிட்ட வந்து நிறைய எவிடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் நம்ம வெறும் படிச்சிருக்கோம் கதையில் கேட்டிருக்கோம். இது வந்து ஒரு சினிமேட்டிக் இதில் வந்துச்சுன்னா இன்னொரு நல்லாயிருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா மணிரத்னம் சார் பண்ணுறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக, இது ஒரு பேன் இண்டியா லெவலில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், பிரம்மாண்டமான படமாக இருக்குது டீசர் பார்க்குறதுல எனக்கு. ஸோ நான் எதிர்பார்க்குறேன் சீக்கிரமாக வரும். பாகுபலி அப்படிங்கிறப்ப நான் பார்க்கும்போது பாகுபலியில் ஒரு பிரம்மாண்டம், நிறைய விஷயம் வந்து நம்மளால் நம்ப முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 100 அடி சிலையை ஒரு ஆளாக தடுத்து கொடுத்ததெல்லாம் நம்மளால் நம்பவே முடியாது. பட் ஆனால் இந்த பொன்னியின் செல்வனை பார்க்கும்போது எல்லா சீனுமே ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப ரியலாக இருக்குது. பார்க்கும்போது ஒரிஜினல் ஃபைட் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக தத்துருவமாக எடுத்துருக்காரு, அதான் நம்ம மனிதனோட ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஷார்ட் சொல்லிக்கலாம், அதாவது தளபதி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரு சாங்கில் வந்து லைட்டாக ஒரு போர் சீன் வந்து வச்சுருப்பார், சிம்பிளாக தான் வச்சுருப்பாரு. பட் இது படம் ஃபுல்லாக ஃபைட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு அவரோட அப்போ இருந்த ஒரு இதுலேயே அவ்வளோ பண்ணார்னா இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுமோ அந்தளவு சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்னா அந்த கிரீடம் வந்து ஒரு சீனில் வந்து வைக்கும் போது கீழே நிறைய பேர் இருக்கிறப்ப ஒரு சீன் காட்டுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சீன் ஒரு பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்கும்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நம்ம சோழர்கள் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம நிறைய பேர் பார்க்கல இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். நம்ம வரலாறு என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இருந்திருப்போம் அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப ஆசை பண்ணுறேன். நம்மளுடைய பாட்டை முப்பாட்டை நம்மளுடைய மன்னர்கள்லாம் என்ன மாதிரி இருக்கணும்னு நம்ம எப்படி ஆசைப்பட்டோமோ அதை வந்து அழகாக மணிரத்னம் கொண்டு வந்தார். இது வந்து ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லையா, எம்ஜிஆர் அவராலே வந்து கொடுக்காத ஒரு படத்தை வந்து மணிரத்னம் கொடுத்துருக்காரு, ரொம்பவே ஈகர் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். டீசர் செம்மையாக இருக்குது, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டாக கண்டிப்பாக போவோம் படத்துக்கு, ரொம்ப ஈகர் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மை நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாகுபலியே மிஞ்சுன்னு நினைக்கிறேன், அது சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே அவர் லெஜண்ட் தான் அவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விக்ரம் ரொம்ப பிடிக்கும், அவர் காமிச்ச சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓப்பனிங் இன்ட்ரொடக்ஷன் அந்த யானையில் உட்காந்து வர சீனே எனக்கு வேறு லெவலாக இருந்தது. கம்பல்சரி பர்சனல் எக்ஸ்பிரஷன் மூவி தான் ப்ரோ, ரொம்ப நாளாக இது எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆசை. தமிழில் வந்து ஃபஸ்ட் டைம் இருக்கிறாங்க, கம்பல்சரி சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த படத்துக்கு. அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே எம்ஜிஆரால் எடுக்க முடியலன்னு, அவள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டெக்னாலஜி இல்லை, இப்போ டெக்னாலஜி இருக்குது, அதனால் தான் சொல்கிறேன் இப்போ கன்ஃபார்ம் தான் நல்லாயிருக்கு. ட்ரீசரில் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு விக்ரம் தான் இது ஃபுல்லாக தெரிகிறாரு, ஜெயம் ரவி எனக்கு அவ்வளோ தெரியவே இல்லை. அதில் ஆக்சுவலாக ஜெயம் ரவி பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கலன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு விக்ரம் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் ஃபிலிமில் இது ரீகம் பண்ணுறாங்க, நல்லதாக இருக்கும் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டில் போஸ்டருக்கே ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருந்தேன். ட்ரீசரி இப்போ நீங்கள் காமிச்சு தான் பார்த்தேன், நான் பார்க்க முடியல சரியாக பார்க்கல, உடம்பு சில இருந்தாலும் பார்க்க முடியல, இப்போ தான் பார்த்தேன். அது எனக்கு என்ன சொல்கிறேன், ட்ரீசர் சூப்பராக இருக்குது, எக்ஸ்பிரஷன் கம்பல்சரி இருக்கு ரொம்ப. நீங்கள் கம்பல்சரி சொல்லலாம், தமிழ் ஃபிலிமில் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் இது சொல்லலாம், கம்பல்சரி வெயிட்டிங். 1001க்கே வேறு லெவலில் இந்த மாசு, இது கம்பல்சரி, இது அதுக்கு மேலே தான் இருக்கணும் தெரிஞ்சு. கண்டிப்பாக நான் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் கூட இப்போ பார்த்தேன், அந்த வாரியராக ஒரு ஃபைட் சீன் பண்ணுறது பார்த்தேன், அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. சினிமேட்டிக் லீபே ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுனால நம்புகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு.
கண்டிப்பாக கண்டிப்பாக சாரோட படம் வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆச்சு, ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரோட படம் பார்க்குறதுக்கு. அவருக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர், ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தில் செப்டம்பரா இன்னும் ரொம்ப டைம் இருக்குது, சீக்கிரம் வராதா? சீக்கிரம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்ட்டு இருக்கேன். பொன்னியின் செல்வன் டீசர் பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு என்னவோ பாகுபலியோட பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். விக்ரம் அண்ட் ஜெயம் ரவி ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க வேறு நடிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஏ கண்டிப்பாக ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்குது, படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும், நல்லா வரும்னு நினைக்கிறேன். மணிரத்னம் டைரெக்ஷன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நம்மளாம் பார்த்து தான் இருக்கோம் அவரோட டைரெக்ஷன்லாம். படம் டீசர் பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிச்சு தான் போய் பார்த்தேன், என்னடா நம்மளும் இவ்வளோ சூப்பராக எடுக்க முடியும், நம்மளாலையும் இவ்வளோ சூப்பராக எடுக்க முடியும்ன்ட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும் எப்படின்ட்டு. எனக்கு ஜெயம் ரவி அண்ட் விக்ரம் அவங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா இருக்கு. இப்போ டீசர் மட்டும் தானே பார்த்துருக்கோம், இதில் அவ்வளோவா இது தெரியல எனக்கு. சண்டை காட்சிகள் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க தான் தோணுது. கண்டிப்பாக நம்ம வெறும் 1100 ஒரு படம் எடுத்திருக்காங்க, இது மாதிரி மீன்ஸ் இது மாதிரி இல்லை, அது ஒரு தனி இது. பட் நம்ம ஊர் ராஜாவை